அல் ஹிஜ்ரான்னு ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு இந்த சொசைட்டி விளங்கி கொள்ளட்டும்னு நான் நினச்சேன். இந்த பிள்ளைகளை பற்றி தேடி பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, இவங்களோட கஷ்டத்தை விளங்கி கொள்வதுக்கு ஒருத்தரும் இல்லை. இதில் மறுபக்கம் இருக்கி இந்த ஸ்கூலை மூடிட்டு இதற்கு வேறொரு ஸ்கூலை இங்கே கொண்டு வரோம்னு கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சொன்னேன், இந்த ஏழை பிள்ளைகள் படிக்கிறத நீங்கள் இப்படி செய்கிறீங்க, அந்த பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட் படிக்கக்கூடிய வசதியை சரி விட்டுட்டு போங்கன்ட்டு பிள்ளைகள் அடிக்கடி வெளியே போவாங்க. வெளியே போயிட்டு முகம் கழுவுவாங்க, மேலெல்லாம் மீரமாக்கிட்டு வருவாங்க. ஏன்னு கேட்டால், மேடம் எனக்கு வேறத்த அலர்ஜிக் ஆகுது, ரேஷஸ் வருது, அதுவும் எங்கெங்கேயோ பாவிச்சதை கொண்டு வந்து தான் நீங்கள் அடிச்சிருக்கிறாங்க, அதால் அதில் நிறைய லீக் இருக்குது. உங்களுக்கு மழையிலையும் இருக்கல, வெயில்லேயும் இருக்கல. மழை வந்தால் ஒழுங்கும், வெயில் வந்தால் சூடு. இருந்தால் இந்த பில்டிங்கிட்ட முன்பக்கம் எல்லாம் செஞ்சு கொடுத்தது எங்களோட பேரண்ட்ஸ். அவங்களும் இந்த கஷ்டமான சூழ்நிலை காரணமாக இந்த ஸ்கூல் அவங்களுக்கு ஒரு புகலிடமாக இருக்குது. சில போட்டிகளுக்கு நான் அனுப்பின நேரம் கண்டேன், எங்களோட பிள்ளை ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துச்சு. அப்போ நாங்கள் நினைக்கக்கூடாது இந்த பிள்ளைகளுக்கு ஏலாது, இது செய்யாததுண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எம்எஸ் ஜெஸ்மின், கொழும்பு அல் ஹிஜ்ரா மகாவித்யாலயத்தின் அதிபர். நான் இங்கே வந்ததும் அவதானித்தது, கொழும்பு சிட்டியில் இந்த பிள்ளைகளை பற்றி தேடி பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, இவங்களோட கஷ்டத்தை விளங்கி கொள்வதுக்கு ஒருத்தரும் இல்லை. நான் ஃபஸ்ட் கண்ட ஒரு சீன் ஒன்று என் மனசில் மிகவும் பாதிச்சிச்சு. ஒரு கேர்ள் உண்டு, ஒரு ஒயிட் கலர் பொட்டமுக்கு உள்ளுக்க ஒரு நீட்ட கருப்பு கலரில் ஒரு உடுப்பொண்டு உடுத்துட்டு வந்துச்சு. நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன்மா, இப்படி உடுத்துட்டு வந்துடுங்க மேடம், எனக்கு ஒரு அண்டர்கார்மெண்ட்ஸ் இல்லைன்றிருச்சு. எனக்கு அது அந்த இன்சிடென்ட் மனசை ரொம்ப பாதிச்சிச்சு. இப்படியான ஒரு டிஃபிகல்ட்டான பிள்ளைகள் கொஞ்சம் தான் இங்கே படிக்குதுன்னு நான் உணர்ந்தேன். இந்த பிள்ளைகளுக்கு என்னால் ஆண்ட மேக்ஸிமம் உதவிகளை நான் இருக்கிற காலத்தில் இதுகளுக்கு செஞ்சு கொடுக்கணும்ன்ட்டு அன்றைக்கு நான் முடிவெடுத்தேன். அதுபடி என்னால் இயன்ற அளவு உதவிகளை எங்களோட பேரண்ட்ஸை வச்சும் வெளியுள்ள டோனர்ஸை வச்சும் நான் செஞ்சு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இவங்களுக்குரிய ஒரு பில்டிங் ஒன்று இல்லாதது நிரந்தரமான சிக்கலாக இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு மழையிலையும் இருக்கல, வெயில்லையும் இருக்கல. மழை வந்தால் ஒழுங்கும், வெயில் வந்தால் சூடு, பிள்ளைகளோட மேலெல்லாம் ரேஷஸ். இப்போ இப்படியான கஷ்டத்தை கண்டு நான் மிகவும் மனவேதனையோடு என்னால் இயல்பான எனக்கு தெரிஞ்ச தனவந்தர்களுக்கு எல்லாம் இதை பற்றி அறிவித்து இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், இதுவும் எங்களோட சொசைட்டியில் ஒரு பிள்ளைகள் எங்களோட சமூகம் அப்படின்ற பல உதவிகளை கேட்டுட்டு இருக்கிறேன். அப்படியே தண்ணி பெரிய ஓட்டு, அதால பீதியால எங்களுக்கு அவ்வளவு பழகும். நாங்கள் பின்னால தண்ணி அடிக்கும், அடிக்கும் போது மாணவர்களை முன்னுக்கு எடுத்துட்டே பிறகு மழை மாணவர்களை இதில் மறுபக்கம் இருக்கி இந்த ஸ்கூலை மூடிட்டு இதற்கு வேறொரு ஸ்கூலை இங்கே கொண்டு வரோம்னு கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதனாலே இந்த ஸ்கூலில் பேர் வெளியே போக கூடாதுன்றதுல மிச்சம் கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்த பிறகு வந்த ஜோனல் லெவல் காம்படிஷன் எல்லாத்துக்கும் இந்த பிள்ளைகள் அனுப்பினேன். பார்ட்டிசிபேட் பண்ணி தோத்தாலும் வெத்தினாலும் பிள்ளைகள் போகட்டும். அல் ஹிஜ்ரான்னு ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு இந்த சொசைட்டி விளங்கி கொள்ளட்டும்னு நான் நினச்சேன். நான் மாஷாலாண்டு இந்த பிள்ளைகள் நல்ல டேலண்டான பிள்ளைகள், பொரல கோட்டை வளையத்தில் இந்த பிள்ளைகள் நிறைய பெரிய பெரிய ஸ்கூலோட போட்டியிட்டு நிறைய ப்ரைஸ் வின் பண்ணினாங்க. அதை போலே ஜோனல் மட்டத்துக்கும் தெரிவாகி இருக்கிறாங்க.
நான் நினைக்கிறேன் நாங்கள் தான் இந்த பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்காமல் இதில் கேளா அப்படின்னு சொல்லி அடைச்சி வச்சிருந்திருக்கிறோம். எம்ஜிஎஸ் நசிகா, இந்த ஸ்கூலில் 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். என்னென்னா இந்த ஸ்கூலை பொறுத்தவரையில் நான் கண்ட அனுபவம் என்னென்னா, இந்த ஸ்கூலுக்கு ஒரு பெர்மனன்ட் பில்டிங் இல்லை, ஒழுங்கான கிளாஸ் ரூம் இல்லை. அந்த கிளாஸ் ரூம் இல்லாதால எங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தா விளங்கும், பிள்ளைகள் சரியான மழை வந்த நேரம் வெயில் வந்த நேரம் மிச்சம் கஷ்டப்படுறாங்க. அடுத்தது இப்போ நவீன தொழில்நுட்பம் இப்போ எல்லா பக்கத்தையும் டெவலப் ஆகியிருக்கிற நேரம், இந்த ஸ்கூலுக்கு இந்த ஒரு ஒழுங்கான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இல்லை. பிள்ளைகள் வந்து விரும்பி ஸ்கூலை விரும்பி வாரத்துக்குள்ள சில சிச்சுவேஷன்ஸ் இந்த ஸ்கூல்லையும் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. அடுத்தது வந்து நிறைய பவர்ட்டி லைனே கீழே வறுமை கோட்டு கீழே வார பிள்ளைகள் தான் இந்த ஸ்கூலுக்கு இருக்கிறாங்க. அதில் வந்து இவங்களுக்கு ஒழுங்காக ஈவன் ஒழுங்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிது இல்லை. அப்போ அதுக்கு இப்போ நிறைய கவர்மெண்ட்டாலேயும் நிறைய ஃபுட் இது கொடுக்குறாங்க. ஆனாலும் அது தவிர நிறைய பிள்ளைகள் வந்து ஃபெமிலி வைஸாக அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட், அதே மாதிரி புரோக்கன் ஃபேமிலி, அடுத்தது வந்து வறுமை கோட்டு கீழ் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் நிறைய இந்த மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு ஷூ இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு பேக் இல்லை, அதாவது கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் கூட மாணவர்களுக்கு இல்லாத ஒரு நிலைமையில ஸ்கூலில் காணக்கூடியதாகிறது. நான் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நான் சிறக கட்டி விட்டுருக்கிறேன், போங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வெற்றி தோல்வின்றது ரெண்டாவது, நீங்கள் ஒன்றாவது பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களால் ஏலும் நீங்களும் இந்த இலங்கையில் உள்ள மாணவர் கூட்டம் தானண்டு உலகத்துக்கு காட்டுங்கன்று சொல்லி வரேன். மழை காலத்தில் எல்லாம் கூரையெல்லாம் ஷீட்டில் இருக்கி, அதுவும் எங்கெங்கேயோ பாவிச்சதை கொண்டு வந்து தான் இங்கே அடிச்சிருக்கிறாங்க. அதால் அதில் நிறைய லீக் இருக்கு. அப்போ மழை பெய்கிற தண்ணி எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கிளாஸ் ரூமுகளுக்கு தான் கொட்டும். அங்கே இங்கே போகிறதெல்லாம் ஒரே இடத்துல வந்து அப்படியே கொட்டி போகும். அதை போல் வெயில் காலத்தில் தகரத்தால் அவங்களுக்கு அந்த சூடு அப்படியே பிள்ளைகளுக்கு டிரெக்டாக வந்து தாக்கும். எங்களுக்கு போனால் ஒரு அவனூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த ஹீட். ஒரு 11 மணிக்கு போல் அந்த செட் கிளாஸ் உள்ளுக்கு போனால் அந்த இது தெரியும். பிள்ளைகள் அடிக்கடி வெளியே போவாங்க, வெளியே போயிட்டு முகம் கழுவுவாங்க, மேலெல்லாம் ஈரமாக்கிட்டு வருவாங்க. ஏனென்று கேட்டால், மேடம் எனக்கு வேறத்தை அலர்ஜிக் ஆகுது, ரேஷஸ் வருது, இதுலேருந்து அவாய்ட் பண்ண தான் நமக்கு அடிக்கடி வெளியே போயிட்டு நிறைய தண்ணி குடிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சிக்கல் இந்த பிள்ளைகளுக்கு இருக்குது. அதில் எங்களோட அன்றைய ஒரு பாடசாலை இந்த பில்டிங் வளவுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ கவர்னர் ஆர்டர் போட்டார், அவங்க இந்த ஸ்கூல் விட்டு வெளியே போகணும்னு. ஜூன் 30 முத அவங்க இந்த ஸ்கூலை வெக்கேட் பண்ணிவிட்டு போகணும்னு ஆர்டர் போட்டார். அப்படி போகிறக்குள்ள அவங்க அந்த கூரையையும் கலட்டி எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. ஆரம்பத்தில் சொன்னாங்க நான் கலட்ட மாட்டேன்னுண்டு, ஓகேன்னு நாங்கள் இருந்தோம். ஈவினிங் வந்து பார்க்கக்குள்ள அவங்களோட எஸ்டிசி ஆக்கள் அதை கலட்டுறீங்க, அந்த பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட் படிக்கக்கூடிய வசதியை சரி விட்டுட்டு போங்கண்டு. அதே போல் அவங்களே மனசு இறங்கி அதை 2 கிளாஸ் விட்டுட்டு போனாங்க, மற்ற 3 கலட்டி எடுத்துக்கொண்டாங்க. நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நிறைய சான்ஸ் கொடுத்தா இந்த பிள்ளைய நல்லா வரும். இந்த ஏரியாவில் உள்ள ஸ்கூல் புரல்ல டிவிஷன், அதில் ரோயல் ஆனந்தன் ஆனந்த போல் பெரிய ஸ்கூல் தான் இருக்குது. சில போட்டிகளுக்கு நான் அனுப்பின நேரம் கண்டேன், எங்களுக்கு பிள்ளை 1st place வந்துச்சு. அப்போ நாங்கள் நினைக்கக்கூடாது இந்த பிள்ளைகளுக்கு ஏலாது இது செய்யாததுண்டு, இந்த பிள்ளைகளோட டேலண்ட் வெளியே போகல. அப்போ இந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி வெத்தேலுமான இருக்குமாண்டா, 1st place எடுக்கலும்டா, இதுவளுக்கு இன்னும் நாங்கள் வாய்ப்புகளை கொடுத்தா நல்ல ஒரு நிலையில இந்த ஸ்கூலை மாற்றி அமைக்கலும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் இந்த கஷ்டத்தில் சரி, சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க வசதியானாக்கள், ஆனாலும் அவங்க இந்த பிள்ளைகள் இங்கே படிக்க வைக்கிறாங்க என்னென்னா, அந்த பிள்ளைகளையும் கொண்டு போனால் இன்னும் இந்த ஸ்கூல் மோசமாக போயிட்டுருமெண்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட பிள்ளைகளுக்குள்ளேயே மற்ற பிள்ளைகளுக்கும் சில வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருந்தா இந்த பில்டிங்கிட்ட முன்பக்கம் எல்லாம் செஞ்சு கொடுத்தது எங்களோட பேரண்ட்ஸ்.
அவங்க மிச்சம் ரிச்சாக இல்லைன்றாலும் அவங்களுக்கு கிடைக்கிற அன்றாடம் கிடைக்கிறதுல வச்சு செய்கிறாங்க. மற்றபடி சில பேரண்ட்ஸ் பாஸ்மார் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களோட காலத்தை இங்கே செலவழித்து பில்டிங் ஒர்க்கு செஞ்சு தராங்க, பெயிண்ட் பண்ணி தராங்க, இது கூலி ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. ஸ்கூல் நல்லா வரணும்ன்றதால தான் அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. இங்கே சுமார் 450 பேர் இது ரெஜிஸ்டரில் இருக்கிறாங்க. கொலன்னாவை வெள்ளம்பிட்டி அவிசாவில் அந்த ஏரியாவில் உள்ள ஒரே ஒரு முஸ்லீம் ஆண்களுக்கான ஆண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலை இது தான். அதால் அந்த ஏரியா ஃபுல்லாக உள்ள பாய்ஸ் இங்கே வராங்க. கஷ்டப்பட்ட அவ்வளோ பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க. அதுபோல் பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த கஷ்டமான சூழ்நிலை காரணமாக இந்த ஸ்கூல் அவங்களுக்கு ஒரு புகலிடமாக இருக்குது. சில நேரம் பெரிய ஸ்கூலில் இந்த பர்த் சர்டிஃபிகேட் இல்லாட்டி பிள்ளைகளே ஸ்கூலுக்கு எடுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அப்படி வார பிள்ளைகளை ஜோனல் அனுமதியோடு வந்தால் நான் இங்கே எடுத்துக்கொள்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்வி கற்கிற உரிமை ஒன்று இல்லாமல் போகப்படாதுன்றத நான் மிச்சம் அக்கறை எடுக்கிறேன். அதால் கொஞ்சம் ஓவரேஜாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு போடக்கூடிய சரியான கிளாஸ் ஏதோ அதை நான் கொடுக்குறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் மெல்ல கற்கும் மாணவர்கள் என்ற ஒரு கிளாஸ் செய்கிறேன். அதில் போட்டு கொஞ்ச நாள் அந்த பிள்ளைகளுக்கு எடுத்த படிப்பித்த பிறகு அதுக்கு போடக்கூடிய ஒரு கிளாஸுக்கு நான் அந்த பிள்ளைகளை அனுப்பி விட்றேன். ஸ்போக்கன் இங்கிலீஷையும் ஐடி நாலேஜையும் கொடுக்கறதுக்கு நான் அதுக்கான ஆசிரியரை வெளியேந்து ஹையர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இப்போ என்னோட கார்டர் வந்து 24 டீச்சர்ஸ் கார்டர். அதில் இப்போ இருக்கிறது 16 பேர், 16. அப்போ மெத்ஸுக்கு எங்களுக்கு டீச்சர் இல்லை. ஆரம்பத்துலேருந்தே 6 மெத்ஸுக்கு ஒரு டீச்சர் இல்லை. அதுக்கு ஒரு டோனரை பிடிச்சி நான் வெளியிலேருந்து ஒரு சேர் அரப்பிச்சு அந்த டைம் டேபிளை அந்த சேருக்கு கொடுத்து அவர் அந்த நாள் முழுக்க இருந்து அந்த பாடத்தை நடத்திட்டு போவார். இதுக்கு ஜோனல் அனுமதியும் நான் எடுத்திருக்கிறேன். இந்த ஸ்கூலுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது. மற்றபடி இவங்க இந்த பிள்ளைகள நம்பர்ஸை காரணமாக காட்டுறாங்க. இந்த ஸ்கூலும் ஆரம்பத்திலேயே ஒரு 1000-2000 மாணவர்களோடு வராது, சின்ன சின்னதாக தான் வளரணும். இப்போ இது ஒரு வளர்ந்து வர பாடசாலை. இந்த பாடசாலை இந்த அமைந்திருக்கிற சூழல் தனக்கு வாய்ப்பாக இருக்கிறதால அண்டையிலுள்ள பெரிய பாடசாலைகள் இதில் எப்போவுமே ஒரு கண் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட தேவையெல்லாம் நிறைவு செய்யக்கூடிய இடவசதி இங்கே இருக்கிறதால இந்த பாடசாலையை மூடிட்டு அவங்களோட ஏதோ ஒரு செக்ஷனை இங்கே வச்சு கொள்ளுவோம்ன்றது அவங்களோட திட்டமாக இருந்துச்சு. பல இடத்துல முயற்சி செஞ்சோம். கடைசி கட்டம் வரைக்கும் செஞ்சு வர லெவலுக்கு போயிட்டு அடிக்கல் நாட்டுற நிகழ்வுக்கும் ஏற்பாடு நடந்துச்சு. ஆனால் திடீரென்று அதுக்கும் ஒரு தடங்கள் வந்து வளமை போலையே இதை நிப்பாட்டிப்பட்டுட்டு, இதோடு இந்த பில்டிங் கட்டுற வேலை நிப்பாட்டிப்பட்டது 5வது தடவைன்னு பழைய டீச்சர்ஸ் சொன்னாங்க. எப்படி கடைசி ஸ்டெப் வரைக்கும் போன பிறகு அந்த டோனரை போயிட்டு மீட் பண்ணி அவர் இதை செய்ய விடாமல் வச்சுருவாங்க. இந்த வசதி தாராளம் வரைக்கும் நான் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவலும் எடுத்துட்டேன். எனக்கு தேவையானது ஒரு டோனர் மட்டும்தான். டோனர் ஒன்று இருந்து எங்களோட டாக்குமெண்ட்ஸில் நான் இதை செஞ்சு தரேன்னு சைன் பண்ணினா மட்டும் போதும் எங்களோட பில்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.